காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போக்குவரத்து சேவையின் நிறுவனம் சென்னை ஜெயபிரகாஷ் நாராயணன் கீழே இருந்து இந்திரா இந்திரா காந்தி கவர்மெண்டை எதிர்த்து போராடிய பல தலைவர்கள் இளம் துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைவர்கள் வரிசையில் வந்த ஒரு மூத்த தலைவர் அவர் காலத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய நிதிஷ்குமார் ஏன் இந்த மாதிரி ஒரு சர்க்கலை சந்திக்கிறார் வணக்கம் நேர்களே இன்னைக்கு வெறிய பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது வந்து நிதிஷ்குமார் பல்டி மன்னன் அப்படின்னு ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது நிதிஷ்குமார் யார் அவர் வந்து தேசிய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதியா மத சார்பற்ற தலைவராக பார்க்கப்படுறாரு இந்தியா கூட்டணிக்கு அவர் ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்தார் ஆனா அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் நேத்து மறுபடியும் ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காரு இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ராம் ரமேஷ் சொல்ற மாதிரி பச்சோந்திக்கே அவர் வந்து ஒரு போட்டியாக இருக்கிறார் அப்படின்ற அளவுக்கு நிதிஷ்குமார் வந்து பல்ட்டி அடிச்சிருக்காரு அது வந்து இந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்தில் அஞ்சாவது முறை அவர் வந்து இந்த பல்ட்டியை அடிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு வந்த தகவல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நம்பிக்கிட்டு இருந்தது வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு பெரிய லீடராக இந்திய கூட்டணியில் இருப்பார் சொல்ல முடியாது காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அடுத்த சாய்ஸ் வந்து நம்ம நிதிஷ்குமார் தான் இருப்பார் ஏன்னா அவர் மிகப்பெரிய தேசிய தலைவர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர் கீழே இருந்து இந்திரா கவர்மெண்டாக இந்திரா காந்தி கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடிய பல தலைவர்கள் இளம் துருக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைவர்கள் வரிசையில் வந்த ஒரு மூத்த தலைவர் அவர் காலத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய நிதிஷ்குமார் ஏன் இந்த மாதிரி ஒரு சர்க்களை சந்திக்கிறார் அவர் என்னதான் ஒரு நல்ல நிலைப்பாடு எடுத்து அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி ஒரு பெருமைமிகு பதவியாக இருந்தாலும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்றது பார்த்தா பெரிய அளவில் விமர்சிக்கப்படுது இப்போ யார் இந்த நிதிஷ்குமார் அவர் எப்படிலாம் அவருடைய ட்ராவல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட எழுவத்திரெண்டு வயசு ஆகுது அவருக்கு டிகிரி முடித்த உடனே அவர் வந்து மின்வாரியத்தில் பீகாரில் பணிக்கு சேர்றாரு அதில் இருந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வாரியத்தில் சேர்றாரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அன்னைக்கு இருந்த அரசியல் இந்திரா காங்கிரஸுக்கு எதிராக அன்றைக்கி காங்கிரஸ் ரெண்டு பட்டு பழைய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு பிரிஞ்சு இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகளை வந்து பெரிய அளவில் இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு அலை இருந்தது அதற்கு எதிராக ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ராம் மனோகர் லோகியா இந்த மாதிரி பல பேர் வந்து போராடிட்டு இருந்தாங்க அதில் நிதிஷ்குமார் வந்து அந்த போராட்டத்தில் தன்னை நினச்சிக்கிறாரு அவர் கூட இருந்த இன்னொரு நண்பர் தான் லாலு பிரசாத் யாதவ் இவங்க வந்து எழுவத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் ஜெயபிரகாஷ் நாராயண் கூட பல்வேறு போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க மிசா போன்ற கொடுமைகளையும் அனுபவிச்சவங்க எழுவத்தி ஏழில் ஜனதா கட்சி ஆரம்பித்த பொழுது இவங்க எல்லோருமே ஜனதா கட்சியில் இணைகிறாங்க நிதிஷ்குமார் லாலு பிரசாத் ஜார்ஜி பெர்னாண்டஸ் இவங்க எல்லாருமே வந்து பீகாரை சேர்ந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே ஜனதா கட்சியில் இணைகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவர் முதல் முறையாக லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் பீகார் அரசியலில் ஒரு இளம் தலைவர்களாக உருவெடுத்து வர்ற அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நிதிஷ்குமார் முதல் முறையாக தேர்தலில் போட்டிடுறாரு அதில் அவர் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக அமர்றாரு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பெரிய அளவுக்கு அவருடைய வெற்றிக்கு உதவியாக இருந்தது லாலு பிரசாத் யாதவ் ஆனால் போக போக லாலு பிரசாத் யாதவ் மாநில அரசியலில் மிகப்பெரிய தலைவராக ஒரு கவர்ச்சி மிகு அரசியல்வாதியாக பீகாரில் உருவெருக்கும் போது நிதிஷ்குமாருக்கு சிக்கல் வருது லாலு பிரசாத் யாதவை இயற்கையாகவே ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால இவர் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட அந்த அணியில் சேர்றாரு அவர் கூட சேர்ந்து அரசியல் பண்ணுறாரு தேசிய அரசியல் மாநில அரசியல் நமக்கு ஒத்து வராது அது லாலு கையில் தான் இருக்குது நம்ம தேசிய அரசியல் போகணும்னா தேசிய அரசியலுக்கு அவர் வந்து இடம் மாறுறாரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு அதற்கு பிறகு தொண்ணூற்றி நாலில் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸோடு சேர்ந்து சமதா கட்சி அப்படின்னு ஒரு க கட்சியை அவர் வந்து தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு எம்பி ஆகுறாரு அந்த பீரியடில் வாஜ்பாய் அமைச்சரவையில் இவர் வந்து மத்திய அமைச்சராகவும் முதல் தடவையாக அவர் தேசிய அரசியலுக்கு நிதிஷ்குமார் போகிறாரு இங்கே மாநிலத்தில் வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால அவரால் எதுவும் செய்ய முடியல தேசிய அரசியலில் வந்து அவர் வந்து இருக்கிறார் இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணில் தளத்தோட சமதா கட்சியை இணைத்து அதில் நிதிஷ்குமார் தலைவராகிறார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஜெயிச்சு முதல் தடவையாக நிதிஷ்குமார் பீகாருடைய முதல்வராக பதவியேற்கிறார் அதில் இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார் நடுவில் ஒரே ஒரு வருஷம் மட்டும் அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தாரு அதில் பிரச்சனை வந்தோம்னா மறுபடியும் இவரே தொடர்றாரு இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் இவர் வந்து முதலமைச்சராக இருக்கார் இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தர்பல்டி நிதிஷ்குமார்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி மாறி மாறி பிஜேபி கூடவும் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூடவும் மாறி மாறி இவர் வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து இவர் பீகார் முதலமைச்சர் இருக்கிற அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அவர் பிஜேபி கூட என்டிஏ கூட்டணியில் அந்த பிஜேபி கூட இருக்கிறாரு அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய மாற்றம் வருது பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிவிக்கப்படுறாரு அந்த நேரத்தில் இவர் நிதிஷ்குமார் என்ன நினச்சிருந்தாருன்னா தன்னை வந்து பாஜக கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பாங்க ஏன்னா அத்வானி மற்றவங்களாம் இல்லை நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் மோடி அறிவித்த உடனே கடுமையான எதிர எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவர் அதை விட்டு வெளியில் வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துக்கு கூட மறுபடியும் கூட்டணி வச்சுக்கிட்டு முதல்வர் பதவியை தொடர்கிறாரு ஆனால் அதில் காமெடி பார்த்திங்கன்னா இங்கே எப்படி திமுக ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோத்ரா கலவரத்தை எதிர்க்கலையோ அதே மாதிரி இவரும் பிஜேபி கூட்டணியில் இருந்தப்போ கோத்ரா கலவரத்தை பற்றி வாயை திறக்கலை ஆனால் அதற்கு பிறகு இவர் பேசின மத சார்பின் மாரி இருக்குதே அது வந்து வேறு லெவலு இது ஒரு பார்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்ஜேடி கூட சேர்ந்து தேர்தலில் ஜெயித்து முதலமைச்சர் ஆகுறாரு ரெண்டே வருஷம்தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மறுபடியும் இவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு தாவுறாரு பிஜேபி கூட்டணி தாவி அங்கே வந்து அப்படியே ஆட்சி தொடர்கிறாரு இந்த ஆட்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் மறுபடியும் தேர்தலில் வந்து இவர் பிஜேபி கூட்டணியில் இருந்து ஜெயிக்கிறார் இதில் காமெடி என்னென்னா இவருடைய இந்த மாறுபட்ட நிலைப்பாடு காரணமாக இவருடைய எம்எல்ஏக்களுடைய வென்ற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தஞ்சு தான் பிஜேபி வந்து ஒரு எழுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் இந்த பீரியட்லேயே பிஜேபி தன்னை பீகாரில் கொள்கிறது இவரை மாதிரி அந்தர்பல்டி நபர்களால் பிஜேபி தன்னை பீகாரில் வளர்த்துக்குது அப்போ பிஜேபியுடைய எழுவத்தெட்டு எம்எல்ஏக்கள் ப்ளஸ்ஸு இவருடைய நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் கொஞ்சம் சுயேச்சை மக்களோடு சேர்ந்து இவர் வந்து ஆட்சியை மறுபடியும் தொடர்றாரு ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மறுபடியும் பிஜேபி கூட்டணிலேருந்து விலகி ஆர்ஜேடி கூட்டணிக்கு மறுபடியும் வராரு ஆர்ஜேடியுடைய எழுவத்தொம்பது எம்எல்ஏக்கள் ப்ளஸ் இவருடைய அந்த நாற்பத்தஞ்சி எம்எல்ஏக்கள் இப்போவும் இவர் தான் சிஎம்மு இவரை வந்து சிஎம்மாகவே அங்கீகரிக்கிறாங்க எழுவத்தொம்போது கட்சி எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் வந்து துணை முதல்வராக கண்டினியூ ஆகுறாரு அந்த நேரத்தில் இவர் சொன்ன வார்த்தை என்னென்னா இனிமேல் பிஜேபி கூட நான் கூட்டணி வைக்கிறத விட செத்து போகிறதே அந்த அந்தளவுக்கு என்னை வந்து இது பண்ணிட்டாங்க என் கட்சியை உடைக்கிற உடைக்கிறவர்களெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இவர் சொன்னார் அமித்ஷா அந்த நேரத்தில் என்ன சொன்னார்ன்னா இவருக்கான என்டிஏ கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன அப்படின்னு அமித்ஷா சொன்னார் இப்போ இவர் கூட நேற்று இதில் வந்து இன்னொன்று வந்து இப்போ பதினெட்டு மாதத்துக்கு அப்புறம் ஆர்ஜேடி கூட்டணி இருந்து விலகி திடீர்னு பிஜேபி கூட்டணி போயிருக்காரு இதில் இவர் கூட நேற்று துணை முதல்வராக பதவி ஏற்றுக்கிறார் சாம்ராட் அவர் என்ன சொல்கிறாரு சொன்னார்னா அப்போ இவரை பதவியிலிருந்து இறக்கி வெளியேற்றுகிற வரை என்னுடைய அந்த காவி தளப்பாக அவுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் நவீன பாஞ்சாலி மாதிரி ஒரு சபதம் போட்டார் ஆனால் நேற்று இவர் கூடயே சேர்ந்து அவர் துணை முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினெட்டு மாதங்கள் ஆர்ஜேடி கூட இருந்ததோடு இல்லாமல் இந்தியா கூட்டணி வர்றதுக்கு மிக முக்கிய பங்காக நிதிஷ்குமார் இருந்தார் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸ் முக் பாரத் அப்படின்றது இவருடைய பிரதான கோஷமாக இருந்தது அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணி இறங்கி பண்ணியிருந்தார் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை இந்தி கூட்டணி ஜெயித்தால் அதில் காங்கிரஸ் பகுதியை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவரை தலைவர்களை யாரையும் கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முதல் சாய்ஸாக நிதிஷ்குமார் இருந்தார் எப்படின்னா நிதிஷ்குமார் தான் நான் ஏற்கனவே சொன்னபடி மிக மூத்த தலைவர் நிறைந்த அனுபவம் உள்ளவர் மத பேசியவர் அப்படின்ற அடிப்படையில் இண்டி கூட்டணி அமைத்தவர்னு ஆனால் என்ன காரணமோ தெரியல இண்டி கூட்டணி ஜெயிக்காதுன்னு நினச்சாரோ என்னமோ நம்ம வந்து என்டிஏ கூட்டணி போகலான்னு நேற்று தாவிருக்காரு இதுதான் இவருடைய கதை இவர் வந்து கிட்டத்தட்ட அந்த பதினோரு வருடங்களில் அஞ்சு முறை இடம் மாறி விட வேகமாக இருக்கிறார் அப்படின்னு ஜெய்ராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இதை மிக தெளிவாக பயன்படுத்தி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இவர் நிதிஷ்குமார் கூட்டணி இல்லாம இல்லாமல் தனியாக தேர்தலை சந்தித்தால் கிட்டத்தட்ட நாலு முதல் பத்து இடங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம் இப்போ நிதிஷ்குமார் வந்ததினால பத்து இடங்கள் கூடுதலாக பிஜேபிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒன்று ரெண்டாவது பிஜேபி வந்து ஆட்சியில் இல்லாமல் தேர்தலை சந்திப்பதற்கும் நிதிஷ்குமார் போன்றவர்களை ஆட்சியில் வைத்துக்கொண்டு எழுவத்தி எட்டு எம்எல்ஏக்களை வைத்து பீகாரில் மக்களவை தேர்தலை சந்திப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இது பாஜகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் இந்திய கூட்டணிக்கு இது ஒரு பின்னடைவாக அமையும் அப்படின்றதும் இதில் ஒரு யதார்த்தமான உண்மை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தொடர்ந்து பின்னடைவு வருது அப்படின்ற பிரச்சாரத்துக்கும் இது வலுவளிக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மம்தா காங்கிரஸ் கட்சியோட கூட்டு தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாரு அதே மாதிரி கெஜ்ரிவால் பஞ்சாபில் பதிமூணு தொகுதிகளும் நாங்கள் தனியாக நிற்போம்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பின்தங்கி நின்று பின்தங்கிக்கிட்டு வர்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது வந்து இந்தி கூட்டணிக்கு ஒரு சிக்கல் தமிழகத்திலையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கொஞ்சம் சிக்கலை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆறு தொகுதி தான் தருவேன் அப்படின்னு திமுக தரப்பிலும் இவர்கள் தரப்பில் இருக்கிற கொடுத்த பத்தாவது கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது தகவல் இது எந்த அளவுக்கு எங்கே போய் முடியுன்றத அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகளில் நாம் பார்ப்போம் மீண்டும் ஒரு தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி